واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم الله أكبر بيان இன்றைய தினம் சூரா அந்நிசா பெண்கள் என்ற பெயரிலான அத்தியாயம் முக்கால் பகுதி முடிவடைந்துவிட்டது. சூரத்துன் நிசா உலகத்திலே இஸ்லாத்திற்கு மாத்திரம் இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு, பெண்களுக்கான எல்லா வளர்ச்சிகளை, அவர்களின் முன்னேற்றங்களை, அவர்களின் உரிமைகளை இதையெல்லாம் பேசுவதற்கு வேத புத்தகத்திலேயே நூற்றுக்கணக்கான வசனங்களை கொண்ட பெண்கள் என்கிற பெயரில் ஒரு தனி அத்தியாயம் திருக்குறானுடைய சிறப்பாக. இந்த அத்தியாயத்திலே நாம் ஒரே ஒரு வசனம் சூரா அந்நிசாவில் ஆரம்ப வசனத்தை மாத்திரம், அதில் உள்ள ஒரு பகுதியை மாத்திரம் எடுக்கிறோம். அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள், அதுபோல நீங்கள் உறவுகளை அஞ்சி கொள்ளுங்கள். அதாவது சொந்தக்காரர்களை பற்றி, உறவினர்களை பற்றி, அவர்களை பேணுவது பற்றி, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், செலுத்த வேண்டிய விஷயங்கள், இவைகளை பற்றியெல்லாம் வலியுறுத்தக்கூடிய சூரா நிசாவினுடைய முதல் வாசகம் இது. அத்தபுல்லாஹ் அல்லதி தசா அலூன பிஹி வல் அர்ஹாம். இந்த ஆயத்திற்கு தப்சீர்களில் ரெண்டு அர்த்தம் எழுதுகிறார்கள். ஒரு அர்த்தம் வத்தபுல்லாஹ் வல் அர்ஹாம், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அதுபோல உறவுகளை பயந்து கொள்ளுங்கள். ஏன்னா உறவுகளின் காரணமாக நாளை மறுமையில் நீங்கள் மாட்டிக்கொள்வீர்கள். யார் யார் எந்தெந்த உறவை எல்லாம் பேண வேண்டுமோ பேணாமல் நாம் வெட்டி வாழ்ந்ததால், அவர்களை துண்டித்து வாழ்ந்ததால், அதன் மூலமும் தண்டனைகளுக்கு வாய்ப்புண்டு. எனவே அல்லாஹுவை அஞ்சுங்கள், சொந்தங்களை அஞ்சுங்கள். இது ஒரு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் பத்தபுல்லா, அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லதி தசா அருண பிகி வல் அர்ஹாம், நீங்கள் பேசுகிற போது எந்த சொந்தங்களை வைத்து கொண்டு உரிமை பாராட்டுகிறீர்களோ. நான் உன்னுடைய தகப்பேங்கிற முறையில் சொல்கிறேன், உன்னுடைய சச்சாங்கிற முறையில் சொல்கிறேன், நான் உன்னை வளர்த்தவங்கிற முறையில் சொல்கிறேன், எந்த உறவுகளை எல்லாம் முன்வைத்து நீங்கள் பேசிக் கொள்வீர்களோ அந்த உறவை அஞ்சு கொள்ளுங்கள் என்று ஒரு கருத்து. இரண்டு இருக்கிறது. நம்மெல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கலாம் பிரபலமான ஒரு நபி மொழி, மன்னராதி, யாருக்காவது ரிசுக்கு நல்ல விசாலமாக கிடைக்கணும்னா, யாருக்காவது ஆயுள் பிற்படுத்தப்பட வேண்டும், ஆயுள் நீட்டப்பட வேண்டும் என்று விருப்பம் இருந்தால், ஃபல் யசில் ரஹ்மஹு, உறவுகளை அவர்கள் சேர்ந்து வாழட்டும். ரொம்ப லைஃப்பில் முக்கியமான ரெண்டு டாபிக், நிறைய ரிசுக்கு வேணுங்கிறது, நீண்ட ஆயுள் வேணுங்கிறது. இந்த ரெண்டையுமே அல்லாஹ் சொந்தக்காரங்களை பேண்ற இடத்துல வச்சுருக்காங்க. உறவுகளை பேணி வாழக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டும் தானாக வசப்படும். யார் எல்லா சொந்தங்களையும் அனுசரித்து வாழ்கிறாங்களோ, நீங்கள் வேணும்னா யோசிச்சு கூட பாருங்கள், அவர்களுக்கு இருக்கிற ரிசுக்கு நன்றாக இருக்கும், நல்ல ஆயுளோடு இருப்பார்கள். இதுக்கு அர்த்தம் வந்து ரிசுக்கு விசாலமாகிறதுக்கு அர்த்தம் சரி பெரிய மாடி வீடு இருக்கும், தோட்டத்தோரம் இருக்கும், ப்ராப்பர்ட்டி எல்லாம், அப்படி இல்லை. இருக்கிற ரிசுக்கு பரக்கத்தாக இருக்கும். நீண்ட ஆயுளுக்கு அர்த்தம் அவர் 100 வயசு தொடுவாருன்னு அல்ல, அவர் 60ஓ 70ஓ எவ்வளோ வாழ்ந்தாலும் பரக்கத்தாக ஆயுள் இருக்கும். அல் பரக்கத்து பில் ரிசுக்கி வல் பரக்கத்து பில் உமுரி, ரிசுக்கிலே பரக்கத், ஆயுளிலே பரக்கத், இந்த ரெண்டும் யாருக்கு கிடைக்கும்? உறவுகளை பேணி வாழக்கூடியவர்களுக்கு இந்த ரெண்டும் கிடைக்கும். கிடைக்கிற ரிசுக்கு பரக்கத்தாக இருந்தால் போதும், அது மாதம் 10,000 இருக்கட்டும். உறவுகளை எல்லாம் பேணி வாழக்கூடியவர்களின் 10,000 மற்றவர்களுடைய 100,000 வேலையை செய்யலாம்.
மற்றவர்கள் 100,000 நிம்மதியை இந்த 10,000 தரும். எனவே யாருக்கெல்லாம் ரிஸ்கிலே பரக்கத்து வேண்டுமோ, யாருக்கெல்லாம் ஆயுளிலே பரக்கத்து வேண்டுமோ, அவர்கள் எல்லா சொந்தங்களையும் சேர்ந்து வாழட்டும். உறவுகளில் நாம் கசந்து போய் நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஆகாதுன்னு ஒரு உறவு கட் பண்ணி எந்த உறவும் இருக்கக்கூடாது. நான் பெரும்பாலும் அப்படி இருக்கிறது ரேர். ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு முட்டலில் நமக்கும் அவங்களுக்கும் ஒத்து வராதுன்னு ஒரு சொந்தம் எப்போவுமே வெயிட்டிங்கில் இருக்குது. உறவுகளோடு இணைந்து வாழுதல் என்பது அரபியில் உறவுக்கு வார்த்தை வந்து ரஹம். இந்த வார்த்தையே வந்து ரஹ்மான்லேருந்து வருதுங்கிறாங்க. ரஹ்மான்னா இரக்கம் உள்ளவன், கிருபை உள்ளவன் அப்படின்னு எல்லாம் அர்த்தம். ரஹ்மானில் இருந்துதான் அர்ஹாம் என்பதும் ரஹம் என்பதும் வருகிறது. சொந்தங்களோடு ஈவு இரக்கத்தோடு கிருபையோடு ஒருவன் நடந்தாக வேண்டும் என்பது அந்த வாக்கியமே சொல்லக்கூடிய செய்தி. பொதுவாக அரபுகளிடம் குறிப்பாக குர்ஆன் இறங்குகிற நேரத்தில் உள்ள நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்தா சொந்தங்களுக்கு அவ்வளவு மரியாதை. நிறைய பேர் நபிமார்களை மிரட்டுற இடத்துலையே எப்படி மிரட்டினா தெரியுமா, நம்ம சொந்தம்னு பார்க்குறேன் இல்லைன்னா ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டியிருக்கான் நபிமார்களை. அவர் அந்த நபி கேட்டு மினந்தா, எங்கள்கிட்ட உள்ள அந்த அல்லாவை விடவா எனக்கு உங்களுக்கு உள்ள சொந்தம் பெருசாக போச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து பேசுறவங்க கூட உறவுகளின் பெயராலே கேட்கிறோம், நீ இந்த பிரச்சாரத்தை ஒரு அல்லாதான்ற பிரச்சாரத்தை இதோட விட்டுருன்னு கேட்டிருக்கான். உறவுகளை முன்வைத்து பேசுதல். ருத்துபான் ஒரு ஆள் வந்தார் ரசூலுல்லாஹ்ட்ட, எதிரிகளினுடைய தூதுவராக பேசிட்டு இருக்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் மட்டும் ஓரிரை கொள்கையை ஏற்கவில்லையானால் ஆது சமூது கூட்டத்தை போல நீங்கள் அழிக்கப்படுவீர்கள்னு சொல்கிறக்காக அதை ஓதுனாங்க. ஒரு ரெண்டு ஜும்மாவுக்கு முன்னாடி கூட சொன்னோம். பேசும்போது அந்த உத்துபாங்கிறவர் எந்திரிச்சு ரசூலுல்லாஹ் வாயில் என்ன சொன்னாலும் பழிச்சிருங்கிறதுனால அன்ஷிதுக்கல்லாஹ வர்ரஹம், அல்லாஹ் பேராலையும் நம்மளுக்கு இடையில் உள்ள சொந்தங்கிற பேராலையும் கேட்குறேன், தயவுசெய்து நிறுத்திடுங்க, இதுக்கு மேலே சொல்ல வேண்டாம் என்று சொன்னான். நாயகம் நிறுத்தி விட்டார்கள். எதை கேட்கறதுனாலும் அரபுகள்கிட்ட ஒன்று உண்டு, நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள சொந்தத்தை வச்சு கேட்குறேன், நீ இது எனக்கு செஞ்சு கொடு, உறவுன்னு சொல்லிவிட்டால் அதை செய்து விடுவார்கள். சொந்தங்களுக்கான மரியாதை என்பது அவ்வளவு தூரம் இருந்தது. அவுஸ் அவுஸ் இப்னு கலி அப்படின்னு ஒருத்தர், அவுஸ் அவர் பத்ர்ல எல்லாம் கலந்துக்கிட்ட சஹாபி, ஒரு வகையில் அலிரதி எல்லா கொண்டு சொந்தம். சொந்தம்னா ரொம்ப நெருக்கமான சொந்தம் அல்ல, கொஞ்சம் தூரத்து சொந்தம்னு வைங்களேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது வந்து அலிரதி எல்லா என்று கேட்குறார், ரசூலுல்லாஹ் குளிப்பாட்டுற இடத்துல நான் என்னையும் விடுங்க, நானும் வர்றேன். இல்லைப்பா அனுமதி இல்லை, குடும்பத்தினர்கள் மாத்திரம் குளிப்பாட்டுறதா முடிவு பண்ணிட்டோம், அப்பாஸ் ரதி அல்லாஹ் இருப்பாங்க, அப்பாஸ் ரதி அல்லாஹ்னுடைய மக்கள் இருப்பாங்க, நான் இருப்பேன், என்னுடைய மக்கள் இருப்பாங்க, குடும்பத்தவர்கள் மட்டும் ரசூலுல்லாஹ்வை குளிப்பாட்டுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, உன்னைய வந்து நான் இங்கே விட முடியாது. ரெண்டு மூணு தடவை கேட்டு கடைசியில் சொன்னார், அன்ஷதுக்கு அல்லாஹ் வர்ரஹம் அன்துஹ்திரனி மௌதிஅல் கஸல், நமக்கும் உனக்கும் உள்ள சொந்தத்தை முன் வச்சு கேட்குறேன், நான் குளிப்பாட்ட வேணாம் ஆனால் நான் குளிப்பாட்டுற இடத்துல நிற்கணும், நீங்கள் என்னைய விடணும் அப்படின்னு வான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அவர் குளிப்பாட்டுற இடத்துல அவர் இருந்தாருன்னு வருது. குளிப்பாட்டியது அழுறது எல்லாம் கொண்டு வருது. எல்லாரும் எல்லாத்தையும் குளிப்பாட்டுற மாதிரி படுக்க வைத்து மையத்தை குளிப்பாட்டில் செல்லதா அல்லி செல்லத்தை அப்படியே தோளில் அழுறது எல்லாருன்னு சாச்சிக்கிட்டு தண்ணியை மற்றவங்க ஊற்ற அப்படியே ரசூலுல்லாவை அமர்ந்த நிலையில் குளிப்பாட்டினார்கள்னு வருது. இப்போ என்னென்னா, இந்த குளிப்பாட்டுற முழு நிகழ்ச்சியும் பார்த்துட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா, அனிருதி எல்லாருக்கும் சொந்தக்கார். சொந்தத்தின் பெயரால் கேட்கிறேன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் அந்த ஃபைல் அப்படி கீழே போட்டுருவாங்க, அவ்வளோதான். உறவுகளுக்கான மரியாதை அப்படிங்கிறது முக்கியமானது. நாம் இன்னைக்கு நம்ம உறவுகளை குறித்து இதில் உள்ள சில விஷயங்களை குறித்து சிந்திக்கணும். உறவுகளை பேணுகிற விஷயத்தில் நம்மிடத்தில் ஒரு ரெண்டு மூணு மிஸ்டேக் இருக்குது, மேஜர் மிஸ்டேக்குகள். என்ன அப்படின்னா, நம்பர் ஒன்று, நம்மள்கிட்ட யார் வச்சுக்கிறாங்களோ அந்தளவுக்கு மட்டும் நாம் வச்சுக்கிறது முகாபாத்துன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு அவர் வந்தார் கல்யாணத்துக்கு, நாமளும் கரெக்டாக அவங்க வீட்டுக்கு போகணும்.
நம்மூட்டுக்கு வந்தப்போ அவர் இவ்வளோ ரூபா மொய் வச்சாரு, நம்மளும் அதே மாதிரி அவ்வளோ மொய் வைக்கணும். அவங்க வந்து நம்மூட்டு கல்யாணத்துக்கு ஆம்பளை மட்டும்தான் வந்தாங்க, பொம்பளை வரல. அதனால நம்மளும் ஆம்பளை மட்டும் போகணும், பொம்பளையும் போகக்கூடாது. அவர் முதல் நாள் நைட்டு வந்துட்டு சொல்லிட்டு போயிட்டாரு, மறுநாள் காலையில் இருக்கலை. நம்மளும் அதே மாதிரி முதல் நாள் நைட்டு போய் சைன் போட்டு மறுநாள் காலையில் கிளம்பிடுவோம். எல்லாமே கணக்கு பார்த்து உறவு பேணுதல். ஒன்று தெரிஞ்சுக்கணும், உறவுகளை பேணுதல் என்பது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ நீ அப்படி நடந்துக்கோன்னு சரியா சொல்லலை. உறவை பேணுவது சரியத்தில் ஒரு கடமை. அவன் பேணினாலும் பேணாவிட்டாலும், எதிர்ப்புறத்தில் உங்களுடைய உறவு உங்களை ஒத்துக்கொண்டாலும் வழியை வந்து வெட்டியே விட்டாலும் நாம போகிறோம். இது சரியத்தினுடைய ஒரு உத்தரவுங்கிற அடிப்படையில் அவங்க செஞ்சா நம்ம செய்யறதுங்கிற ரீதியில் யோசிச்சா அது உறவுக்கல்ல, ஊரானுக்கே அப்படிதான், வேற யாருக்கும் அப்படிதான். வந்தா வருவோம், அவங்க வந்தா நாங்களும் வருவோம், அவங்க வரலன்னா நாங்கள் வரமாட்டோம். முதல்ல பெரிய தவறு இது. அதே மாதிரி இந்த 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 மிஸ்டேக்கினுடைய விளைவு என்னன்னா, நிறைய சொந்தங்கள் அப்படியே துண்டிச்சு கிடக்குது. அவங்க நம்மள்கிட்ட வரல, அதனால நம்மள்கிட்ட ஒரு உண்மை முஸ்லீம் அவங்க வரலன்னாலும் நாம் போயிருக்கோம். காரணம், அவன் வந்ததுக்காக நம்ம போகலை, நாம் சரியத்துக்காக போகிறோம், அல்லாஹ் பேனை சொல்லுகிறாங்கிறதுக்காக போகிறோம். ஒரு சஹாபி வந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்க, அழகா சொன்னார், ஆனா அசிலுகும் யக்தூனனி, எல்லாம் எனக்கு ஒரு சொந்த யாரும் சொல்லலாம், எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, நான் அவங்கள வந்து போய் போய் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், அவங்க என்னை வேணுமென்ட்டு வெட்டி வெட்டி விடுறாங்க. நான் போகணும்னு தான் நினைக்கிறேன், நான் போறேன், அவர்கள் வேண்டுமென்றே என்னை புறக்கணிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ அதை செஞ்சுக்கிட்டே இரு, நீ போயிட்டே இரு, அவங்க வெட்டி விட்டாலும் பக்க அன்னமா தசைப்புகுமுள் மண், அவங்க முகத்துல சாம்பலை பூசிட்ட நீ அப்படின்னு சொன்னாங்க. செல்லாலி சார் மூஞ்சியில் கறி பூசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அவன் வெட்டுனா வெட்டுன்னு போறான், நாளைக்கு மறுமையில வந்து மாட்டிக்கொள்வது அவன் தான், நீ சேர்ந்தே வாழ். அவர்கள் உன்னை துண்டித்து விடுகிறார்கள் என்பதற்காக நீ அவர்களை துண்டிக்க வேண்டாம். இந்த ஹதீஸ் ஒன்று போதும். நாம சில சொந்தங்களை அவங்க வரணும்னு தேவையில்லை, அவங்க பேசணும்னு தேவையில்லை, அவங்க எனக்கு சொந்தம், நான் போவேன், இது சரியத்துக்காக. நீ பிரச்சனை என்னன்னா, நாம வந்து எவ்வளவு தூரம் அவங்க பேணுறாங்களோ அதே மாதிரி நாம பேணுறதுன்னு வர்றோம், இது தவறு. இப்போ உறவுகளை பேணுறதுன்னா நமக்கு சந்தேகம் வரலாம், எத்தனையோ சொந்தம் இருக்குது, எங்க இருக்காங்கன்னே தெரியாது, காண்டாக்டே இல்லை, ஒன்றும் இல்லை. சொந்தங்களில் பல வகை உண்டு, சில சொந்தம் உண்டு நாம் வந்து சும்மா விசாரித்தா போதும், ஒரு ஃபோனில் நல்லா இருக்கீங்களா, வீட்டிலலாம் நல்லா இருக்காங்களா, இந்த மாதிரி சொந்தம் உண்டு. சில சொந்தம் உண்டு நாம் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக ஹெல்ப் பண்ணுற நிலையில் அவங்க இருப்பாங்க, ரொம்ப லோயர் கிளாஸில் இருப்பாங்க, நாம் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் நாம் உதவி செய்யணும், அந்த மாதிரி சொந்தங்களையும் கண்டுக்கணும். மூணாவது சில பேர் உண்டு, ரொம்ப நெருக்கமாகலாம் இல்லை, கொஞ்சம் தூரம், ஒரு ஈது பெருநாள் அன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணி அல்லது நேரில் போய் வாழ்த்து சொல்லலாம். அல்லது சில சொந்தங்கள் உண்டு, நல்லது கெட்டதில் மட்டும் அந்த சொந்தம் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏதாவது ஒரு நிக்காகனா போய் நின்று பண்ணிட்டு வருவோம், ஏதாவது ஒரு மவுத்து ஏதாவது ஒரு விபத்துன்னா நம்ம அவங்கள்ட்ட போய் ஆறுதல் சொல்லுவோம். நல்லது கெட்டதில் மாத்திரம் தொடர்பு வைத்து கொள்ளக்கூடிய உறவுகள் இந்த மாதிரி இருக்குது. சில உறவுகள் நெருக்கமான உறவுகளாக இருக்கும், தாய் தாயுடைய சகோதர சகோதரிகள், தந்தை தந்தையுடைய சகோதர சகோதரிகள், இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் என்னென்னா ஹிதுமத்தே செய்யணும், பணிவிடை செய்தவர்களை பார்க்க வேண்டும். அந்த மாதிரி உள்ள சொந்தங்களும் நமக்கு இருக்குது. சிலது உண்டு, ஃபோனில் பேசுனா பத்தாது, வழியில் போகிறப்ப நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் பத்தாது, ஜியாரத் நேரடியாக போய் அவங்கள சந்தித்து பேசிட்டு வரணும். அதுக்கு ஒரு வாரத்துலேயோ ஒரு 15 நாள்லேயோ ஒரு மாதத்துலேயோ ஒதுக்கி உறவை பார்க்க செல்லுவதற்கென்று ஜியாரத்திற்கென்று நேரம் ஒதுக்கி போய் பார்த்துட்டு வரணும். அவர்களுக்கு தேவையான ஏதாவது அன்பளிப்பை நாம் அங்கே கொடுத்துட்டு அவங்களுடைய துவாவை வாங்கிட்டு திரும்பி வரணும். சொல்லப்போனால் ஒரு உறவை சந்தித்து விட்டு உரையாடி விட்டு திரும்பி வரக்கூடியவர்களுக்கு மலக்குகள் துவா செய்கிறார்கள் எல்லாம் ஹதீஸ்களில் வந்திருக்கு. இப்போ உறவுகள் இத்தனை டைப்ல இருக்கு, சில பேருக்கு பொருள் உதவி தேவை, சில பேருக்கு வார்த்தைகளில் விசாரிப்பு தேவை,
சில பேரை போய் சந்தித்து விட்டு வர வேண்டிய நெருக்கமானது தேவை. சிலருக்கு போய் ஹிதுமத் என்கிற பணிவிடை செய்து விட்டு வர வேண்டிய தேவை. இந்த எல்லா சொந்தத்தையும் மேனேஜ் பண்ணணும். அத்தனை பேர்த்துக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. அல்லது எல்லாத்தையுமே வந்து இது பண்ணும். ஒருவருக்கு ரெண்டு சிறிய தந்தை, ரெண்டு சிறிய தந்தை, அல்லது தாயோடு பிறந்த அக்கா தங்கைகள், சகோதர சகோதரிகள் ரெண்டு பேர் அல்லது மூணு பேர். நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? அதில் யார் பணக்காரரோ அவங்கள்ட்ட மட்டும் நம்ம காண்டக்டில் இருப்போம். அந்த இன்னொருத்தர் ரெண்டு சிறிய தந்தையில் ஒருத்தர் கொஞ்சம் பசை கம்மியாக இருப்பார் பொருளாதார ரீதியாக, அவரை ஏன்னு கூட கேட்க மாட்டார். பெருநாளைக்கு வாழ்த்து சொன்னாவே பெருசு. மற்றபடி சொந்தங்களில் இன்றைக்கி உள்ள பெரிய முசீபத்தை என்ன தெரியுமா? எவ்வளோ தூரம் காசு வச்சுருக்கியோ அவ்வளோ தூரம் நீ நெருக்கமான சொந்தம், எவ்வளோ தூரம் நீ காசு இல்லையோ அவ்வளோ தூரம் நீ தூரமான சொந்தம். அதாவது காசை வச்சு தான், காசை வச்சு காசு இருக்கிறத வச்சு நெருங்கும். காசு இல்லைன்னா நெருங்கின சொந்தமும் நொறுங்கின சொந்தமாக இருக்கும், தள்ளி போயிடும். அவர் இதுக்கு ரத்த பந்த ரீதியில் அவர் ரொம்ப நெருக்கமாக இருப்பார். இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக்குகளில் இது முக்கியமானது. தேவைகளை அனுசரித்து இந்த மாதிரி கேட்டகரியில் நம் உறவுகள் எப்படி எப்படி இருக்கிறார்களோ அவங்களுக்கு அததுக்கு தகுந்த மாதிரி சில பேரோடு பேசி, சில பேரை சந்தித்து, சில பேருக்கு பணிவிடை செய்து, சில பேருக்கு செலவுக்கு பணம் கொடுத்து, இப்படி எந்தெந்த உறவுகளில் எந்தெந்த கேட்டகரியில் கவனிக்கணுமோ அப்படி கவனிக்க வேண்டும். ரெண்டாவது உறவுகளை பேன்றதில் பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? நல்லா தெரிஞ்சுக்கணும், உறவுகள் ரெண்டு வகை. ஒன்று நெசபு என்ற கூடிய வம்ச ரீதியான சொந்தம், தாய் தந்தை, சகோதரன் சகோதரி, சிறிய தந்தை பெரிய தந்தை, இந்த மாதிரி அம்மா அத்தா வழியிலான சொந்தங்கள் பூரா ஒரு லிஸ்ட்டு. இன்னொரு லிஸ்ட்டு திருமணத்தின் மூலமாக ஏற்படுகிற உறவு, மனைவி மனைவியினுடைய அண்ணன் தம்பி, அவங்க அம்மா அத்தா மாமியா மச்சின்ன மைச்சின்ன குழுந்தனை நாத்தனா இப்படி போதில்லை, அந்த அந்த சொந்தம் பூரா. ரெண்டு வகையான சொந்தமும் பேணப்பட வேண்டும். இன்றைக்கி உறவுகளை பேண்டதில் உள்ள மிஸ்டேக்கு என்னென்னா, கணவன் மனைவி வழியாக உள்ள சொந்தத்தை எல்லாம் கண்டுக்கிறதில்லை, அல்லது மனைவி கணவன் வழியாக உள்ள சொந்தத்தை எல்லாம் கண்டுக்கிறதில்லை, ஆனால் அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் இருப்பாங்க. நன்றாக இருக்கிற கணவன் மனைவி அவங்களுக்கிடையில் உறவு முறை அன்பாக இருக்கிறது, ஆனால் என்னென்னா இவங்க வீட்டு ஆளுக யாராவது வந்துட்டால் இவர் முகம் வேறு மாதிரி ஆயிடும், அல்லது கணவனுடைய வீட்டு ஆளுக யாராவது வந்துட்டால் இந்த அம்மாவோட முகம் வேற மாதிரி ஆயிரும். உறவுகள் ரெண்டுமே உறவுகள் தான். சந்ததி வழியாக பரம்பரை வழியாக உறவுகளும் பேணப்பட வேண்டும், திருமணத்தின் வழியான உறவுகளும் பேணப்பட வேண்டும். இந்த ஒன்று ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புங்க நிறைய பிரச்சனைகளுக்கு இது வழிவகுக்கிறது. மனைவி வழியாக உள்ள சொந்தங்களும் பேணப்பட வேண்டும். எல்லாத்துக்கும் ரசூலுல்லாஹ் முன்மாதிரினா இதுக்கும் ரசூலுல்லாஹ் தான் முன்மாதிரி. அவர்களுடைய தாய் வழி, தந்தை வழி, அப்துல் முத்தலிபு வழி, சச்சா பெரியத்தா என்று வம்ச வழியான சொந்தங்களை எவ்வளவு தூரம் பேணினார்களோ அவ்வளவு தூரம் திருமண வழியிலான சொந்தங்களையும் பேணினார்கள். கதீஜா அம்மா மௌத்தா போய் வெகு காலம் ஆச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயதான காலத்தில் கிட்டத்தட்ட கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா மௌத்தா போய் ஒரு 10-15 வருஷம் இருக்கணும் வைங்களேன், 10 வருஷம் இருக்கும். அந்த நேரத்தில் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய சொந்தக்காரங்க, தோழிகள், பழக்கமானவங்க எல்லாத்துக்கும் வீட்டுக்கு அன்பளிப்பு கொடுத்துருவாங்க. வீட்டில் ஆடு அறுத்தா கதீஜா அம்மாவோட தூரத்து சொந்தம் ஒன்று அங்கே இருக்கும், அங்கே கொடுத்துடுவாள். ஏதாவது இனிப்போ ஏதாவது இந்த தக்கடின்னு சொல்கிறாங்க அந்த ரசூல்லாவுடைய வீட்டில் செய்யக்கூடிய உணவு, அதை எடுத்தால் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யாருக்குன்னா கதீஜா அம்மாவுடைய சொந்தக்காரங்களுக்கு. கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா வாழ்ந்து முடிச்சு மௌத்தாகி இப்போ வேறு வேறு மனைவி மருகள் இருக்காங்க. கதவை தட்டுற சத்தம் கேட்குது, தட்டுறாங்க கதவை. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சத்தம் வந்தோன்னே ஹாலா ஹாலா வந்திருக்கிறாங்க, ஹாலா வந்திருக்காங்கன்னு ரசூல்லா சத்தம் போடுறாங்க. வீட்டில் இருக்கிறது ஆயிஷா அம்மா. ஐஷா அம்மா கேட்டாங்க, ஏன் யார் ஹாலா யார்? கதீஜா அம்மா காலத்தில் வீட்டுக்கு வருவாங்க, கதீஜா அம்மாவோட சொந்தக்காரங்க அவங்களோட நண்பர்கள். திறங்க கதவு திறங்க கதவு திறங்க பார்த்தா அதே அம்மா தான் வருது, ஹாலா அம்மா. குரலை வச்சு தெரிஞ்சுக்கிட்டு, ஹாலா எப்படி இருக்கிறீங்க, கதீஜா அம்மா இருக்கிறப்பெல்லாம் வந்தீங்க, உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா, அப்படியா இப்படியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வித்தியாசமான இந்த நடவடிக்கையை ஒரு ஒரு ஆச்சரியத்தோடு அறிவிக்கிறார்கள் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா.
ஒரு மௌத்தா போன மனைவியினுடைய எப்பவோ உள்ள சொந்தத்தை கூட காலம் முழுக்க நினைவில் வைத்து கொண்டு வேண்டுதல் என்றார். எனவே நீங்கள் எவ்வளவு தூரம் உங்கள் வழி சொந்தங்களை பேணுகிறீர்களோ அதே போல கணவன் வழி சொந்தங்களை அல்லது மனைவி வழி சொந்தங்களை திருமண வழியாக உள்ள சொந்தமும் பேணப்பட வேண்டும். எந்த சொந்தத்தை வேணாலும் பேணுவாங்க சில தாய்மார்கள், அந்த மாமியா மட்டும் முடியாது, அது ஒத்து வரவே வராது. அவர்கள் வராமல் இருக்கணும், மாமியா வராமல் இருக்கணும், இவங்க வராமல் இருக்கணும், அவங்க அவங்க வழியாக உள்ள சொந்தம் வருதுன்னாவே இங்கே பிபி ஏறிடும். பிரச்சனை என்னன்னா உறவுகளை பேணும் போது வம்ச வழி சொந்தமும் பேணப்பட வேண்டும், திருமண வழி சொந்தமும் பேணப்பட வேண்டும். லாஸ்டா திருமண இந்த மாதிரி உறவுகளை பேணுவதில் மிக முக்கியமாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இன்னொரு செய்தி, இந்த சொந்தங்களில் எவ்வளவு தூரம் உங்களுக்கு செய்தார்களோ அவ்வளவு தூரம்தான் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹனுடைய கண்டனங்கள் நிறைய அதுக்கு நம்ம ஆளாக வேண்டியது வரும். ஒரு வசதியானவர் ஒரு சொந்தம் இவருக்கு தீங்கே இழைத்தாலும் நீங்கள் கொடுக்கறத நிறுத்தக்கூடாது, கொடுக்கறத நிறுத்தக்கூடாது. சல்ல நம்ம போதுமும் 18வது ஜுஸுல ஆயிஷா அம்மா விஷயத்தில் தப்பாக பேசின ஒரு ஆளுக்கு அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கோபத்தில் தர வேண்டிய மாதம் மாதம் கொடுத்துட்டு இருந்த ஒரு உதவித்தொகை, ஒரு வசீஃபா, ஒரு ஒரு பென்ஷன் மாதிரி, அந்த தொகையை ஒரு மாதம் நிப்பாட்டினாங்க, ஆயத்து இறங்கிடுச்சு. எத்தனை உடல் பதிலை மின்கும் வசாக்கியும் தூரில் குருபா, சொந்தங்களுக்கு கொடுப்பதை ஒருபோதும் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு. அதாவது நமக்கு அவன் தப்பு பண்ணியிருக்கான், நம்ம அவன் திட்டிருக்கான், நம்மளுக்கு அவன் துரோகம் பண்ணியிருக்கான், நம்முடைய முதுகுக்கு பின்னால் தவறாக பேசியிருக்கான், ஆனாலும் கொடுக்க சொல்லுகிறது. கடைசியாக ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்பாங்க, எங்கள் தாயார் மூத்தாயிட்டாங்க அல்லது எங்கள் தகப்பனார் மூத்தா போயிட்டாங்க, இறந்துவிட்ட எங்கள் பெற்றோருக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? அவங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடி துவா செய்ய, அவங்க பேரால் தான தர்மம் செய்யுங்க. இப்படி சொல்லிகிட்டே வரும்போது முக்கியமாக சொன்னாங்க, அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எந்த சொந்தங்களை பேணினார்களோ அவர்களை அவர்கள் காலத்திற்கு பின்னாலும் நீங்களும் பேண வேண்டும். சில பேர்லாம் சொல்லுவாங்க, ஏங்க அங்கெல்லாம் போகிறது இல்லை, எங்கள் அத்தாவோட காலத்தோடு போச்சு அதெல்லாம் அப்படிம்பாங்க. அப்போ என்னென்னா தகப்பனார் காலம் வரையும் தொடர்பில் இருந்த நிறைய உறவுகள், தாயார் காலம் வரையும் தொடர்பில் இருந்த நிறைய உறவுகள், அவங்க போனதுக்கப்புறம் இவங்க கண்டுக்கிறது இல்லைன்னா இது உறவை பேணுறதுல பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு. நம்முடைய பெற்றோர் எந்த சொந்தங்களை எல்லாம் பேணினார்களோ அந்த சொந்தங்களை எல்லாம் வழியே போய் நாம் பார்த்து தேவையான கண்ணியத்தை செய்ய வேண்டும். நீங்கள் பெருசாக கொண்டு போய் அன்பளிப்பு தரலைனாலும் பரவாயில்ல, நல்ல வார்த்தைகளை பேசி துவாவை வாங்கிவிட்டு வர வேண்டும். பெற்றோர்களின் சொந்தங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறையின் சொந்தங்களும் கூட. இது ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். இந்த உறவுகளை பேணுவதை சூரத்துல் நிசாவினுடைய முதல் வசனம் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், சொந்தங்களை பயந்து கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ அல்லதி தசா அலு நபிகி வல் அர்ஹாம். பெரும்பாலும் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இந்த சொந்தமெல்லாம் பிரச்சனையாகி கசமுசாவாகுதுங்கிறனாலேயோ என்னமோ தெரியல, எல்லா கல்யாணத்துலேயும் இந்த ஆயத்தை ஃபஸ்ட்டு ஓதுறோம். நிக்கா குத்துபா எடுத்தீங்கன்னா இந்த ஆயத்தை தான் முதல்ல ஓதுறது நிக்காவுடைய குத்துபால. தசா அலு நபிகி வல் அர்ஹாம், சொந்தம் வந்தவங்க விஷயத்தில் சரியாக நடந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா துவா செய்வோம். எல்லா உறவுகளையும் பேணுகிற, உறவுகளால் நல்லது வாதை பெற்றுக்கொள்ளுகிற, மார்க்கத்தினுடைய அந்த கடமையை சரியாக செய்கிற நர்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தொரு புரிவானாக. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تقصير أعمالنا يا رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.